வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டு வந்து நமக்கு ஒரு மன அமைதியையும் நல்ல ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் இறைவனை வேண்டிட்ட இந்த தமிழ் புத்தாண்டில் நம்ம பார்க்க இருக்கிறதும் எல்லாமே வந்து இருந்து தான் ஆரம்பிக்கும் இல்லையா அதனால இந்த தமிழ் புத்தாண்டும் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு விநாயகர் அஷ்டோத்திர விளக்க பற்றி தான் இன்னைக்கு நாம் இன்றைக்கி பார்க்கலான் இருக்கோம் இந்த விநாயகப் பெருமான் அஷ்டோத்திர விளக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து நம்மளுடைய பாரம்பரிய விளக்குகளில் ஒரு விளக்குன்னே சொல்லலாம் இந்த விளக்கோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா இந்த விளக்கில் வந்து நூற்றி எட்டு முகம் இருக்கும் அதாவது நூற்றி எட்டுன்றது ரொம்பவே விசேஷமான ஒரு விஷயம் நம்மளுடைய இந்து கலாச்சாரத்தில் இந்த விளக்கு எல்லாமே வந்து ஒம்பது எண்ணிக்கையில் வந்து நம்மளுக்கு வந்து முடியணும் அப்படின்றதுனால வந்து பதினெட்டு நூற்றி எட்டு அந்த மாதிரி இரநூத்தி ஏழு அந்த மாதிரி ஒம்பது எண்ணிக்கைகளில் வரும் அந்த வகையில் இந்த அஷ்டோத்திர விளக்கு பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு முகம் கொண்டது தான் அஷ்டோத்திர விளக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதுலேயும் இந்த விளக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டோன்னா முழுக்க முழுக்க விநாயகர் வச்சே செய்யப்பட்ட ஒரு விளக்கு இந்த விளக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடிக்கு மேலேயே வரும் மூணு அடி மூன்று அடிக்கிட்ட வந்து இந்த விளக்கோட உயரம் இருக்கும் இந்த விளக்கை நம்ம இப்போ பக்கத்துலேயும் பார்க்கலாம் இந்த அஷ்டோத்திர விளக்கு வந்து இப்போ நம்மளுடைய வாடிக்கையாளர் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அவங்க எதில் பார்த்தாங்க அப்படின்னா ஆன்மீக சொற்பொழிவாளர் திருமதி தேசமங்கேற்கரசி அம்மா அவங்களோட வீடியோ வந்து இப்போ பிகை நூட்ஸில் வந்திருந்தது அதில் அவங்க பார்த்துட்டு தான் உடனே கால் பண்ணாங்க கால் பண்ணி இந்த மாதிரி விளக்கு விளக்கு கடையில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உண்மை என்னென்னா அந்த ஆக்சுவலி அம்மா காமிச்ச அந்த விளக்குமே நம்மளுடைய விளக்கு கடையில் இருந்து அவங்களுக்கு செய்ய கொ செஞ்சு கொடுத்தது தான் அவங்க பார்க்க வரும்போது வெறுமனே மயில் வச்ச விளக்கு தான் இருந்தது இது பெரும்பாலும் மயில் அன்னம் அந்த மாதிரி வச்சு தான் அந்த மாதிரி விளக்குகள் வரும் அவங்க வரும்போது மயில் வச்ச விளக்கு தான் நம்மக்கிட்ட இருந்தது எனக்கு இதே விளக்கு ஆனால் விநாயகர் வச்சு வேணும் அப்படின்னு சொல்லி அம்மா கேட்டுக்கிட்டாங்க ஸோ அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அதே விளக்கு தான் வேணும்னு சொல்லி இப்போ இந்த கஸ்டமரும் கேட்ட உடனே அது நம்ம செஞ்சு கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே இது ஆர்டரும் கொடுத்துட்டு போனாங்க ஸோ அந்த விளக்கை தான் இப்போ நம்ம இருக்கிறோம் இந்த விளக்கோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா இந்த விளக்கில் வந்து மொத்தம் இருபத்ரெண்டு விநாயகர் இருக்கார் இருபத்தி ரெண்டு விளக்குமே இருக்குது இருபத்தி ரெண்டு விளக்கில் வந்து இருபத்தோரு விளக்கில் வந்து அஞ்சு முகம் இருக்கும் அஞ்சு முகத்தில் இருக்கக்கூடிய விளக்குகள் வந்து இதில் உங்களுக்கு இருக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா மேலே மேலே டாப்பில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மூணு முகம் இருக்கும் ஏன்னா அப்போ தான் நூற்றி எட்டு கம்ப்ளீட் ஆகுன்றதுனால மேலே இருக்கிற விளக்கு வந்து மூணு முகமும் கீழே இருக்கக்கூடிய அந்த இருபத்தோரு விநாயகர் இருக்கக்கூடிய விளக்கு எல்லாமே அஞ்சு முக விளக்காகவும் இருக்கும் அப்படி மொத்தமாக டோட்டல் கணக்கு போட்டால் கரெக்டாக நூற்றி எட்டு விளக்கு இந்த விளக்கில் இருக்குது அது மாதிரி கீழே இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் வந்து அதுக்கு தனியாக தான் கொடுத்துருக்குறோம் அந்த ஸ்டாண்டோட உயரம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இன்ச்சு உயரம் இதுவுமே வந்து அவங்க நீங்கள் அவங்களோட பதிவுலையுமே பார்த்துருக்கலாம் இதுவும் நம்மளுடைய விளக்கு கடையிலேருந்து போன விளக்கு தான் நாம் இன்றைக்கி பார்த்த இந்த அஷ்டோத்திர விளக்கு உங்களுக்கு வேணும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எங்களோட வெப்சைட்லேயும் நீங்கள் இதோட விலை விபரங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இதோட ஹைட் என்ன வெயிட் என்ன எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வெப்சைட்லேயும் இருக்கும் அல்லது நீங்கள் எங்களுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டும் கேட்கலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சரும் இம்மிடியேட்டாக கொடுப்போம் மேலும் இதை மாதிரி புதுமையான விளக்குகளோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்